ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் வியாச பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா அப்படின்ற ஒரு மகத்தான தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தினத்தை பற்றி முக்கியமாக நாம் சில விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன குரு பூர்ணிமானா என்ன, அப்புறம் வியாச பூர்ணிமா அப்படின்னா என்ன அப்படின்றத பல நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இருந்தாலும் நாம் உள்ளது உள்ளபடி என்ன விஷயமோ அதை அப்படியே எடுத்து சொல்ல முயற்சி செய்கிறோம். ஸோ அதன்படி இந்த வியாச பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா அப்படின்றது நேரடியாக வேத வியாசருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள். யார் அவர் அப்படின்னு பார்க்கும்போது பல நேரங்களில் நாத்திகர்கள் கேள்வி கேட்குறது உண்டு. என்ன அப்படின்னா, ஏன்பா இந்த சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் வந்து மனுஷன்தானே எழுதுனா, அந்த மனுஷன்தானே எழுதுனா, மனுஷனே மனுஷனுக்காக எழுதிக்கிட்ட ஒரு நூல், அதை எல்லாருமே வந்து கடவுளோட வாக்கியத்தை மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாருமே நீங்களாம் வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் மாதிரி விடுவாங்க. அதுக்கு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், இந்த வேதத்தை நான் தான் கொடுத்தேன், வேதங்கள் மூலமாக அறியப்பட வேண்டியவனும் நானே, வேதத்தை அறிந்தவனும் நானே, வேதாந்தத்தை எழுதியவனும் நானே அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். இதற்கான பிரமாணம் என்ன அப்படின்னா, பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் வேணா அந்த ஸ்லோகத்தை கூட சொல்கிறேன். சர்வசாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோஹனம் ச வேதைஷ சர்வைரஹம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். இது பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். இதுதான் பிரமாணம். பிரமாணம்னா ஆதாரம்னு அர்த்தம். அப்போது இந்த சாஸ்திரங்களை வேதங்களில் ஆதியில் கொடுத்தது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். மேலும் அந்த வேதங்கள் மூலமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டிய நபரும் பகவானே. மேலும் எல்லா வேதங்களையும் அறிந்தவரும் பகவானே. அதை நம்ம தெளிவாக வந்து புரிந்து கொள்ளணும். பிறகு வேதங்கள்லாம் வந்து ஸ்தாபனம் செய்த பிறகு அந்த வேதங்களானது பல்வேறு ரிஷி முனிவர்களால் கேள்வி மூலமாக பின்பற்றப்பட்டு கொண்டே வருகின்றது. அந்த ஸ்லோகத்தை வந்து அவங்க தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து குருசீட பரம்பரைகளுக்கு அந்த விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டே இருப்பார்கள். இப்படியாகத்தான் அந்த குருசீட பரம்பரையானது வந்தது. பிறகு துவாபராயுகத்தினுடைய கடைசி பகுதியில், இப்போ நாம் இருக்கிறது கலியுகம், கலியுகத்துக்கு முந்தின யுகம் வந்து துவாபராயுகம். அப்போ துவாபராயுகத்தினுடைய கடைசி நேரத்தில் ஒரு விஷயம் வந்து பகவான் யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, கலியுகத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஞாபக சக்தியானது ரொம்ப குறைவு, இதனால் மந்தா சுமந்த மந்த மதையோ மந்த பாக்யாகி உபகிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படின்னா கலியுகத்தில் வந்து மக்கள் எல்லாருமே ஒரு மந்த புத்தியாக இருப்பாங்க. மந்த புத்தினா என்ன அர்த்தம்னா, இந்த கேளிக்கைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அப்புறம் வந்து பல்வேறு விதமான வேடிக்கைகள்லாம் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனால் ஆன்மீக விஷயத்தில் பரபிரம்மனை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில் மந்தத்தன்மையோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற முடிவு செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தாமே சுயமாக வேதவியாசராக அவதாரம் செய்கின்றார். அப்போது வேதவியாசராக அவதாரம் செய்கின்ற பகவான் எல்லா வேதங்களையும் தொகுக்கின்றார். இப்போ எல்லாவற்றையும் வந்து எழுதி, ஏன்னா பகவானுடைய விஷயங்களை பகவான் தான் தொகுக்க முடியும். வேதவியாசர் ஒவ்வொரு நபர்கிட்டையும் போயிட்டு எனக்கு இந்த வேதத்தை கொடுங்க, இந்த சாஸ்திரத்தை கொடுங்கலாம் கேட்கல. ஏன்னா அவரே வந்து சுயமாக எல்லா அறிவையும் வந்து பெற்றவர். அப்போ எல்லா வேதங்களையும் அவரே அமர்ந்து எழுதுகின்றார். அப்போ எல்லா வேதங்களையும் ஒன்றாக தொகுத்து எழுதிய பிறகு அதை பல்வேறு மக்களுக்கு ஏற்றாறு போல நான்கு விதமான வேதங்களாக பிரிக்கின்றார். அதை தான் நம்ம ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று நான்கு வேதங்களாக வந்து நம்ம சொல்கிறோம். அந்த வேதங்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்ருதி சாஸ்திரங்கள் என்று பெயர், ஸ்ருதி. அப்போ அந்த வேதங்களுக்கு மீண்டும் வந்து பின்பற்றுகின்ற சில உபவேதங்கள் இருக்கின்றது. உபவேதங்கள் என்றால் அந்த வேதங்களுக்கு துணை புரிகின்ற மற்ற வேதங்கள், வேதங்களுக்கு விளக்கமாக இருக்கின்ற மற்ற வேதங்கள். அப்படி ஸ்மிருதி சாஸ்திரங்கள் அல்லது உபவேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற உபநிஷதங்கள், 18 புராணங்களை எழுதுகின்றார் வேதவியாசர். பிறகு அதெல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த வேதங்களுக்கெல்லாம் முடிவு என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலையும் வந்து எழுதுகின்றார். இப்படி ஒரு மகத்தான சேவையை வேதவியாசர் செய்கின்றார். அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக இந்த ஒரு நாளை நாம் அனுசரிக்கின்றோம். இப்படி எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து எழுதியதோடு மட்டுமல்லாமல் மேற்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ரிஷிகளையும் முனிவர்களையும் அவரிடம் வரவழைத்து அவர்கள் எல்லாவற்றுக்கும் இந்த வேதங்களை போதிக்கின்றார். அப்படி போதித்து மீண்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார். அவர் மூலமாக பயிற்சி எடுக்கின்ற நபர்கள் அவர்கள் பயிற்சி செய்து அந்த பயிற்சிகளை அடுத்தடுத்த குருசீட பரம்பரைகளுக்கு அவர்கள் அடுத்தடுத்து அதை ஒரு பரிணாமம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் அந்த குருசீட பரம்பரை மூலமாக அந்த அறிவானது சென்று கொண்டே இருக்கின்றது.
அவ்வாறு சென்ற பிறகு அந்த வேத ஞானமானது கலியுகத்தில் எல்லா நபர்களுக்கும் பரவலாக வந்து கிடைக்கின்றது. இன்றைக்கி புத்தகத்தின் ரூபமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே அதற்கான மூல காரணம் வேத வியாசர் தான். 18 புராணங்களாகட்டும், அதே போல் வேதாந்தமாகட்டும், அதே போல் வேதங்களாகட்டும், எல்லாவற்றையும் கொடுத்த நபர் அவர். அதனால தான் நம்ம அவரை ஆதி குரு அல்லது பரமகுரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ வேத வியாசருக்கு நம்முடைய நமஸ்காரத்தை செலுத்தும் விதமாக இந்த வியாச பூர்ணிமாவை நாம் அனுசரிக்க வேண்டும். இவ்வாறு கொடுக்கின்ற அவர் பல்வேறு சம்பிரதாயங்களை வந்து அமைக்கின்றார். இப்போ ஒவ்வொரு நபர்களையுமே ஒவ்வொரு சம்பிரதாயத்தை பின்பற்றுறாங்க. சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம்னா, சம்யக் பிரதாயத்தை இது சம்பிரதாய, உள்ளது உள்ளபடி அந்த வேத ஞானத்தை கொடுப்பவர்கள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வேதத்தின் பிரிவுகளை எடுத்து பயிற்சி செய்கின்றார்கள். இதில் நாம அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய, இல்லை ஹரே கிருஷ்ணா என்று பரவலாக அறியப்படுகின்ற நாம பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். அப்போ இதில் வந்து எந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று பார்த்தோம்னா, அந்த வேதங்களையும் வேதாந்தத்தையும், மேலும் வேதாந்தத்துக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்றக்கூடிய அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய சம்பிரதாயத்திலும் கூட இருக்கின்ற பத்ம விபூஷணா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆச்சாரியர் என்னென்னா, அந்த வேதாந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அந்த பாஷ்யத்துக்கு கோவிந்த பாஷ்யம் என்று பெயர். அந்த கோவிந்த பாஷ்யத்தை எழுதி இந்த சம்பிரதாயத்தினுடைய உன்னதத்தன்மையை நிலைநாட்டியிருக்கின்றார். இதன் மூலமாக இருக்கிறதுலே பக்தி மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம், ரொம்ப எளிமையான மார்க்கம், கலியுகத்துக்கு உகந்த மார்க்கம் என்று தெளிவாக வந்து அந்த விளக்கங்களை வந்து எழுதி முடித்திருக்கின்றார். இவ்வாறாக அந்த வேதவியாசருக்கு பல்வேறு ஆச்சாரங்கள் பின்பற்றி, அவருடைய அடித்தளத்தை பின்பற்றி வெவ்வேறு விதமான முடிவுகளை வந்து கொடுத்தாலும் சாராம்சமான முடிவாக பக்தி மார்க்கமானது இருக்கின்றது. நாம் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாம் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த வேதவியாசர் நம்மளுக்கு மகத்தான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார். அதுலேயும் வந்து சாராம்சமாக ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் பாகவத்தை வந்து கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த கலிகாலத்தில் நேரம் வந்து கிடையாது அப்படின்றனால குறைந்தபட்சம் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பகவத்கீதையும் யார் எழுதுகிறார் அப்படின்னா, வேதவியாசர் தான் வந்து எழுதுகிறார். அதை எப்படி எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விநாயகப் பெருமானை வந்து வரவழைத்து, அதாவது கணேசர் விநாயகப் பெருமான் விக்ன விநாசக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை வரவழைத்து அவருக்கு சொல்கிறார் இந்த விஷயங்களை எழுதுன்னு சொல்லிட்டு. விநாயகப் பெருமானும் கூட ஒரு தந்தத்தை வந்து உடைத்து அந்த மகாபாரத்தை எழுதுகிறார். மகாபாரத்தில் வரக்கூடிய சாராம்சம் தான் பகவத்கீதை. ஒரு நபர் மகாபாரத்தை படிக்கிறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, ஸ்ரீமத் பகவத்கீதையை கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டும். ஏன்னா மொத்த சாராம்சம், வேதாந்தத்தினுடைய மொத்த சாராம்சத்தையும் அந்த பகவத்கீதையில் தான் கொடுத்துருக்கிறார் வேதவியாசர். அப்படிப்பட்ட வேதவியாசருக்கு ஒரு நன்றி செலுத்தும் முகமாக, சில விதமான அர்ப்பணிப்புகள் மூலமாக இந்த வியாச பூர்ணிமாவை நாம் வந்து கொண்டாட வேண்டும். இந்த குரு பூர்ணிமாவை நாம் கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்க்கும்போது, புது சாஸ்திரங்களை வந்து நம்ம வாங்கிறது, பகவத்கீதையை வாங்கிறது, இல்லை பகவத்கீதையை படிக்கிறது, இல்லை மற்றவங்களுக்கு படிக்க சொல்லி சொல்கிறது, இது போன்ற விஷயங்கள் செய்தாலே போதும் அந்த வேதவியாசர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா அவருடைய நோக்கமே என்னென்னா, இந்த கிரந்தங்களை மனித சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றதான். அதனால் கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் நாம் ஈடுபட்டாலே வேதவியாசர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இதுதான் வந்து சிறந்த முறையில் அவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு முறை. இதே நாம் இந்த மங்களகரமான தினத்தில் நிறைவேற்றுவோமாக. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். வேதவியாச முனிவருக்கு எல்லா வெற்றியும் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.